ஹலோ மக்களே, சென்னை சாச்சுக்கோட்டையில் நடக்கும் சட்டமன்ற நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கையை ஏற்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்தை திறந்து விழாவை சிறப்பிக்க இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தமிழகத்துக்கு வருகை தந்திருக்காரு. சென்னை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை 1921 தொடங்கி வைக்கப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது 1989 சட்டப்பேரவை கொண்டாடப்பட்டது. இப்போ மு க ஸ்டாலின் தினமும் சார்ச்கோட்டைக்கு சென்று வந்தாலும் கொரோனா காரணமாக சார்ச்கோட்டையில் சட்டமன்றம் இதுவரைக்கும் நடக்கலை. இந்த நூற்றாண்டு விழாவுக்கு அப்புறம் கலைஞர் முதல்வராக அமர்ந்த சட்டமன்ற கோட்டையில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் நேரத்தில் மு க ஸ்டாலின் முதல்வராக இருப்பது திமுகவினரிடையே பெரும் மகிழ்ச்சியை அளிச்சிருக்கு. எந்த பாகுபாடுமின்றி நடக்கும் இந்த நூற்றாண்டு விழாவில் அனைவரும் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து திமுகவில் இருக்கிற எல்லாரும் உற்சாகமாக இருக்காங்க. தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று 20 வருஷம் தமிழக முதல்வராக ஆட்சி செய்தவர் கலைஞர் கருணாநிதி. அவரால் கட்டப்பட்ட புதிய சட்டமன்ற கட்டிடம் 2011 முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதாவால் மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. இதுக்கான போராட்டம் பெரிய அளவில் நடந்தாலும் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதியின் கனவு நடக்காமல் போனதால் மு க ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றதும் சார்ச்கோட்டையில் கலைஞரின் திருவுருவப்படத்தை திறந்து வைக்க ஏற்பாடு செஞ்சிருக்காரு. இந்த நிலையில் தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஸ்டாலின் கொண்டாடுவது முரணாக உள்ளது. கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலம் 1931 தான் கணக்கெடுக்கப்பட்டதுன்னா 1921 சட்டமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1921 எல்லோருக்கும் வாக்குரிமை கிடையாது, இது கணக்கில் வராது, வரலாற்றையே மாற்றி அமைக்க பார்க்குறாங்கன்னு, அதனால தான் அதிமுக இந்த நூற்றாண்டு விழாவை புறக்கணிக்கிறாங்கன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.